சோயா பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதில் அப்ராக்ஸாக ஒரு 20 சோயா ஊற வச்சுருக்கேன். 1 hour அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, இதில் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், பிரியாணி இல 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு இந்த தக்காளியோடு சேர்த்து இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 பீஸ் இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் எண்ணெய். நெய்யும் எண்ணெயும் காஞ்சதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் ஃபஸ்ட்டு வரமிளகாய் தூள் போட்டுருங்க. நல்ல கலர் வரும் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இது. நெக்ஸ்ட் இந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மஞ்சத்தூளும் கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுண்டி போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சோயாவை சேர்த்துடலாம். அது சேர்க்கும்போது தண்ணியெல்லாம் சுத்தமாக புழிஞ்சிட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா அப்புறம் சாதம் குழஞ்சி போயிடும். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் இதில் பிடிக்கணும், அதனால ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதில் இப்போ இந்த சோயா மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்தணும். இதை இப்போ கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அருமையான வாசனை வருது. அதே சமயம் இது நல்லா வெந்திருக்கு, கொலையும் இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.